இலக்கண குறிப்பு. தொகை என்ற அடிப்படையில் ஆறு வகையான இலக்கண குறிப்பை பார்க்கலாம். ஒன்று வினைத்தொகை, இரண்டு பண்புத்தொகை, மூன்று ஓமத்தொகை, நான்கு உம்மைத்தொகை, ஐந்து அன்மொழித்தொகை, ஆறு வேற்றுமைத்தொகை. இந்த ஆறு வகையான இலக்கண குறிப்பும் தொகை என்று முடிவதை காணலாம். தொகை என்பதற்கு மறைந்து வருதல் என்பது பொருள். சொற்களுக்கு இடையே என்னென்ன மறைந்து வரும், அப்படி மறைந்து வந்தால் அது எவ்வகையான இலக்கண குறிப்பு என்பதை விளக்கமாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்கக்கூடிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வினைத்தொகை, முதலில் வினைத்தொகை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். வினை என்றால் செயல் என்பது பொருள். தொகை என்றால் மறைந்து வருதல். அடுத்து செயலானது மூன்று காலத்திலும் நிகழும். அந்த மூன்று வகையான காலங்கள், ஒன்று இறந்த காலம், இரண்டு நிகழ்காலம், மூன்று எதிர்காலம். ஒன்று, இறந்த காலம் என்பது செயல் முடிந்ததை குறிக்கும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டை பார்க்கலாம். வீசிய காற்று. இந்த தொடரில் காற்றானது வீசுகின்ற செயலை முடித்துவிட்டதால் இந்த தொடர் இறந்த காலத்தை குறிக்கிறது. அடுத்து நிகழ்காலம் என்பது செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிக்கும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டை பார்க்கலாம். வீசுகின்ற காற்று. இத்தொடரில் காற்றானது வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வை நிகழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த தொடரானது நிகழ்காலத்தை குறிக்கிறது. மூன்றாவது எதிர்காலம். எதிர்காலம் என்பது செயல் நடக்கப் போவதை குறிக்கும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டை பார்க்கலாம். வீசும் காற்று. காற்று வீசுகின்ற செயலானது நடக்கப் போவதை குறிப்பதால் இந்த தொடரானது எதிர்காலத்தை குறிக்கின்றது. இவ்வாறு மூன்று காலமும் மூன்று காலத்திற்குரிய இடைநிலையும் சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் அந்த சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை ஆகும். அடுத்து வினைத்தொகையில் முதல் சொல் வினையை குறிக்கும், அதாவது செயலை குறிக்கும். அடுத்த சொல் பெயரை குறிக்கும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஊறுகாய். இதில் முதல் சொல்லான ஊறு என்பது ஊற வைத்தல் என்கின்ற அந்த வினையை, அதாவது செயலை குறிக்கின்றது. அடுத்து காய் என்பது பெயரை குறிக்கின்றது. வினைத்தொகையை எளிமையாக கண்டறிவதற்கான ஒரு மூன்று வழிமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று, வினைத்தொகையில் இரண்டு சொற்கள் வரும். சில சொற்கள் இணைந்தும் வரும். அந்த சொற்கள் பார்ப்பதற்கு ஒன்று போல் தோன்றும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு படர் முகில். இந்த சொல்லில் இரு சொற்கள் வருகின்றது. ஒன்று படர், இன்னொன்று முகில். அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டு சுடரொளி. இதிலும் இரு சொற்கள் வருகின்றன, ஆனால் பார்ப்பதற்கு ஒன்று போல் தோன்றுகின்றன. இது போன்ற சொல்லை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். சுடர் கூட்டல் ஒளி என்று பிரித்து கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது குறிப்பு, வினைத்தொகையில் முதல் சொல் வினைச்சொல்லாகவும் இரண்டாவது சொல் பெயர் சொல்லாகவும் அமையும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம். விரி மலர். இந்த சொல்லில் விரி என்பது வினைச்சொல் ஆகும். அடுத்து இரண்டாவது சொல்லான மலர் என்பது பெயர்ச்சொல் ஆகும். அடுத்து மூன்றாவது குறிப்பு, இரு சொற்களுக்கும் இடையில் முக்காலங்களும் மறைந்திருக்கும். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம். சுடுசோறு. இந்த சுடுசோறு என்பது எவ்வாறு விரிந்து பொருள் தரும் என்றால், சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. இதில்
சுட்ட சோறு என்பது செயல் முடிவடைந்த காரணத்தினால் இறந்த காலத்தை குறிக்கும். அடுத்து சுடுகின்ற சோறானது நிகழ்காலத்தை, அதாவது செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த தொடரானது நிகழ்காலத்தை குறிக்கின்றது. அடுத்து சுடும் சோறும் என்பது எதிர்காலத்தை குறிக்கின்றது, செயல் நிகழை போவதை குறிக்கின்றது. வினைத்தொகை என்றால் மூன்று குறிப்புகளை நினைவில் கொள்ள வேண்டும். முதல் குறிப்பு இரண்டு சொல் வர வேண்டும், ஒன்றாக இணைந்து வந்தால் பிரித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு முதல் சொல் வினையை குறிக்கும், இரண்டாவது சொல் பெயரை குறிக்கும். மூன்றாவது குறிப்பு இரண்டு சொற்களுக்கிடையில் முக்காலமும் மறைந்து வரும். இந்த மூன்று குறிப்புகளை நீங்கள் நினைவில் கொண்டால் எந்த மாதிரியான சொற்கள் கொடுத்தாலும் அந்த சொற்களிலிருந்து வினைத்தொகை சொல்லை கண்டுபிடித்து விடலாம். இந்த மூன்று குறிப்புகளை கொண்டு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். நீளிடை, முதல் குறிப்பு இரண்டு சொல் வர வேண்டும், ஆனால் இந்த சொல் பார்ப்பதற்கு ஒன்று போல் தோன்றுகிறது, அதனால் இந்த சொல்லை பிரித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்றால் சரியான முறையில் நீள் கூட்டல் இடை என்று பிரிக்க வேண்டும். இது முதல் குறிப்பு. அடுத்து இரண்டாவது குறிப்பு முதல் சொல் வினையை குறிக்கும், அதனால் இதில் நீள் என்பது நீளுகின்ற என்ற வினையை குறிக்கின்றது. அடுத்து இரண்டாவது சொல் பெயரை குறிக்கும், இதில் இடை என்பது இடுப்பு என்கின்ற அந்த பெயரை குறிக்கின்றது. மூன்றாவது குறிப்பு சொற்களுக்கு இடையில் முக்காலமும் மறைந்து வரும், நீள் கூட்டல் இடை இச்சொல்லை விரித்து பொருட்கொள்ள வேண்டும். அவ்வாறு விரிக்கும் பொழுது நீண்ட இடை என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது, நீளுகின்ற இடை என்பது நிகழ்காலத்தை குறிக்கின்றது, நீளும் இடை என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது. இந்த மூன்று குறிப்புகளும் நீளிடை என்ற சொல்லுக்கு சரியாக பொருந்துவதால் அந்த சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை ஆகும். மற்றொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். படர்முகில், வினைத்தொகையின் முதல் குறிப்பான சொற்களில் இரண்டு சொற்கள் வர வேண்டும். படர் என்பது ஒரு சொல், முகில் என்பது இன்னொரு சொல். அடுத்து இரண்டாவது குறிப்பான முதல் சொல்லில் வினைச்சொல் அமைய வேண்டும், இரண்டாவது சொல்லில் பெயர்ச்சொல் அமைய வேண்டும். இந்த படர் முகில் என்கின்ற சொல்லில் படர் என்பது படருதல் என்கின்ற அந்த வினையை குறிக்கின்றது. அடுத்த சொல்லான முகில் என்பது மேகம் என்கின்ற அந்த பெயர்ச்சொல்லை குறிக்கின்றது. அடுத்து மூன்றாவது குறிப்பான இந்த சொற்களுக்கு இடையில் முக்காலங்களும் மறைந்து வர வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது படர் முகிலை விரித்து பொருள்கொள்ளும் போது படர்ந்த முகில் என்று இறந்த காலத்தையும், படருகின்ற முகில் என்று நிகழ்காலத்தையும், படரும் முகில் என்று எதிர்காலத்தையும் குறிக்கின்றது. எனவே வினைத்தொகைக்குரிய அந்த மூன்று குறிப்புகளும் இந்த சொல்லுக்கு பொருத்தமாக அமைந்துள்ள படர்முகில் என்பது வினைத்தொகை என்கின்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமாக அமைகின்றது. மேலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லை பார்க்கலாம். கொல் களிறு, முதல் குறிப்பு இரண்டு சொல் வர வேண்டும். கொல் களிறு என்ற சொல்லில் கொல் என்கின்ற ஒரு சொல்லும் களிறு என்கின்ற மற்றொரு சொல்லும் வந்துள்ளது. இரண்டாவது குறிப்பு முதல் சொல் வினையை குறிக்கும், இரண்டாவது சொல் பெயரை குறிக்கும். கொல் என்பது கொல்லுகின்ற அந்த வினையை குறிக்கின்றது. இரண்டாவது சொல்லான களிறு என்பது யானையை குறிக்கின்றது. மூன்றாவது குறிப்பு சொற்களுக்கு இடையே முக்காலமும் மறைந்து வரும், கொல் களிறு என்கின்ற அந்த சொல்லை விரித்து நாம் பொருள் கொள்ளும் போது கொன்ற களிறு என்று இறந்த காலத்தில் வந்துள்ளது. அடுத்து கொள்கின்ற களிறானது நிகழ்காலத்தில் வந்துள்ளது. அடுத்து கொல்லும் களிறு என்கின்ற அந்த தொடரானது எதிர்காலத்தில் வந்துள்ளது. எனவே கொல் களிறு என்கின்ற சொல்லானது முதல் சொல் வினையும் இரண்டாவது சொல் பெயரையும் கொண்டுள்ளது. அடுத்து இந்த சொற்களுக்கு இடையில் முக்காலங்களும் மறைந்து வந்துள்ள காரணத்தினால் கொல் களிறு என்ற சொல்லுக்கு சரியான இலக்கண குறிப்பு வினைத்தொகை ஆகும்.